எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உணவை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ஆரம்ப காலத்துல வந்து பெரிய லெவல ஃபேமஸா இல்லை. ஆனா நாசா வந்து விண்வெளி வீரர்களுக்கு போதுமான புரதம், போதுமான வைட்டமின் சத்து, மினரல் சத்து கொடுக்கக்கூடிய அருமையான உணவா இது இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலே இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த உணவு கடல் பாசி, ஆங்கிலத்துல ஸ்பைருலினா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கடல் பாசியை தான் வந்து மாத்திரை வடிவத்துல, கேப்சூல் வடிவத்துல கொடுக்கறாங்க விண்வெளி வீரர்களுக்கு. இன்னொரு கடல் பாசி இருக்கு, குளோரெல்லா அப்படின்னு ஒரு கடல் பாசி இருக்கு. இதுவுமே விண்வெளியில தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, விண்வெளிக்கு போகும்போது ஆக்சிஜன் தேவை மிக மிக அதிகம், ஆனா ஆக்சிஜன் விண்வெளியில ரொம்ப கம்மி. அதனால வந்து விண்வெளி வீரர்கள் இந்த குளோரெல்லா அப்படிங்கிற கடல் பாசியை அவங்க கூட எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது அந்த ராக்கெட்டுக்குள்ள அந்த குளோரெல்லா இருக்கும்போது விண்வெளி வீரர்கள் சுவாசிக்கும் போது வெளியே விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை இந்த குளோரெல்லா கடல் பாசி வந்து அது உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே தள்ளுது. அது வந்து விண்வெளியில ஆக்சிஜனோட தேவையை, பூமியிலிருந்து நம்ம நிறைய ஆக்சிஜன் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தேவையை குறைக்குது இந்த கடல் பாசி குளோரெல்லா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்க விஷயம் தானே. அப்போ விண்வெளி வீரர்களுக்கே இது இந்த அளவுக்கு கடல் பாசி நன்மை தருது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பூமியில இருக்கிறவங்களுக்குமே கடல் பாசி நன்மை தரக்கூடியதாக இருக்கு. என்னன்னா, இது வந்து கொஞ்சம் கடல் பாசியை எடுத்துக்கும் போது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற அளவுல தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருதல் அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. அதுதான் வந்து இப்ப நாசாவும் அதை பார்த்ததுனால ஈஸியாக எடுத்துட்டு போகக்கூடிய முறையில் இருக்கிறதுனால இதை ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. இதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க, அதை ஒன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டுங்கிறதுனால ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் சிரமங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. அதை தவிர இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, இவன் சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட 8 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது அவங்க ரத்த சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் இருக்க உதவி செய்யுது. ரெண்டாவது மிக முக்கியமான நன்மை வந்து நம்ம தசைகளோட ஆரோக்கியத்துக்கு மிக நல்லதுங்க. முக்கியமாக உடற்பயிற்சிகள் செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்பைரலினா எந்த வகையில உதவி செய்யுது அப்படின்னா, நம்ம தசைகளுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் தேவையை அழகா பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து ஸ்பெஷலான புரதங்களா இருக்கு. ஆக இந்த ஸ்பைரலினாவை உணவு எடுத்துக்கும் போது நம்ம எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உடற்பயிற்சியோட அளவுகள் திறனை கூட்ட முடியுது அப்படிங்கிறது ரெண்டாவது நன்மை. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய புரதங்கள் நல்ல புரதங்கள். அடுத்தது ரத்த சோகை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. இது வந்து ஒரு கீரை வகை மாதிரி தான் இருக்கு பார்க்க. கடல் பாசி பச்சை நிறத்துல இருக்குது. இது வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க. இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு இந்த ரத்த சோகை வராம தடுக்கக்கூடியதா இருக்கு கடல் பாசி. அடுத்து நாலாவது, இதுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து இது ஒரு மிக முக்கியமான நன்மையா நான் பாக்குறேன். ஏன்னா எத்தனையோ வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுல இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்ததுல, அதாவது அலர்ஜி தொந்தரவு இருக்கு இல்லையா, பல பேருக்கு இந்த அலர்ஜி தொந்தரவு, ரைனைட்டிஸ், மூக்கு ஒழுதல் அப்படிங்கிறது பல காரணங்களால ஏற்படுது. இந்த அலர்ஜி தொந்தரவு, அது குறிப்பா காலையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி தொந்தரவுக்கு சரியான தீர்வுகள் இல்ல. மெயின் தீர்வு வந்து நடக்கிறது தான். நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது, நல்லா வாக்கிங் போங்க. உங்களோட மூச்சு விடும் திறனையே சாதாரணமாவே அதிகரிச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களோட அலர்ஜியை குறைக்கும்னு சொல்லுவேன். சில உணவுகளும் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த லிஸ்ட்ல இந்த ஸ்பைரலினா அடக்குங்க. அலர்ஜி தொந்தரவுகளை குறைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த உணவா இந்த ஸ்பைரலினா பார்க்கப்படுது. இந்த ரைனைட்டிஸ் மூக்குழுதல் தொந்தரவு இருக்கவங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐந்தாவது, ஸ்பைரலினா நம்ம ரத்த குழாய்கள்ல நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை மேம்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இது ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கக்கூடியதா இருக்கு. அதனால ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஆறாவது, இது புற்றுநோய்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏழாவது, இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அளவுகளை எரிச்சிடுது, நல்ல கொழுப்புகள் நல்ல உணவுக்குள்ள வரத்துக்கு உதவி செய்யுது. இந்த வகையில மெயினா அத்லெட்டிக்ஸ், மெயினா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்க உடல் எடையை ஆரோக்கியமான முறையில அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு மெடிசனாகவும் இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் பைரோலினா பவுடர்ல வந்து நம்மளுக்கு 4 கிராம் புரதம் கிடைக்குது. தயமின், ரைபோஃப்ளோவின், நயாசின் போன்ற வைட்டமின்கள் இருக்கு. செம்பு, இரும்பு போன்ற மினரல் சத்துக்கள் இருக்கு, காப்பர், அயனு. ஒரு டேபிள் ஸ்பூன்ல 20 கலோரிகள் தான் இதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். 2 கிராம் தான் மாவு சத்து இருக்கு. ஆக இந்த கடல் பாசி குறித்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உபயோகமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணலாம். ஈவன் இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், வாங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்மளோட கீரைகள், ரெகுலரா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கீரைகளை மறக்காம சாப்பிடுங்க. ஈக்குவலண்டான எஃபெக்ட் கீரைகளுக்கு இருக்கு. இதோட நல்ல எஃபெக்ட் நம்ம ஊர் முருங்கைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற பல கீரைகளுக்கு இருக்கு. எதை சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம். மலத்தக்காளி கீரைக்கும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.